நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சாந்தி, நீ ஏன் இப்படி? ஆமாமா, அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்களே, நாங்க தனி குடித்தன போக மாட்டோம், புது வீட்டுல வாழ போக போறது இல்லைன்னு அவங்க பேச்ச நம்ப. அப்ப ஏன் அந்த வீட்டை வாங்கின? ஏன் சாவியை திருப்பி கொடுக்கல? இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காத. உங்களுக்கு எப்படிங்க இது எல்லாமே சரின்னு படுது? கார்த்திக் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இல்ல, சாவியை திருப்பி கொடுக்கறதுக்கும் அவன் தயாரா இல்ல. நீங்க என்னடா என்ன அவனை நம்ப சொல்றீங்க? உங்களால மட்டும் எப்படிங்க அவனை நம்ப முடியுது? இந்த விஷயத்துக்காக அவன் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு எப்படி என்னால நம்பிக்கையா இருக்க முடியும்? மருமக வந்து ரெண்டு வார்த்தை பணிவா பேசிட்டா நான் ஒத்துக்குவேனா? சாந்தி, இப்ப நீ என்ன பாக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் இப்போ கண்ணு முன்னாடி தெரியுதுமா? அப்படினா எல்லாமே உன்னோட மனம் பிரமதா, யாரும் எங்கேயும் போகல. நீ உன்னோட பார்வையை கொஞ்சம் மாத்தி பாருன்னு சொல்றேன். என்னோட பார்வை இப்ப தப்பா இல்லங்க, உங்களுக்கு தான் உண்மை எதுன்னு புரிய மாட்டேங்குது. உண்மைங்கிறது நம்ம பசங்க சொல்றத கூட இருக்கலாம் இல்லையா சாந்தி? நீ என்னோட வார்த்தையை கேட்டு ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு பாரு, அப்புறமா நான் சொல்றேன். நீ உன்னோட மனசுக்குள்ள நம்ம பசங்க வீட்டு விட்டு போயிருவாங்கன்னு ஸ்ட்ராங்கா நினைச்சுட்டு இருக்க. உங்களால என்னோட மனச புரிஞ்சுக்க முடியாதுங்க. புள்ள வீட்டை விட்டு போக போறான்னு தெரிஞ்சாலே ஒரு தாயோட மனசு எப்படி பாடுபடும் தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? சம்பந்தி அம்மா என்னோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க என்னோட வார்த்தையை நம்புனாங்க. இல்லைன்னா அவங்க அர்ச்சனாவுக்கு இல்ல எனக்கு தான் புரிய வச்சிருப்பாங்க. என் நம்பிக்கையோட விளைவு என்னன்னு நான் பாத்துட்டேங்க. இன்னைக்கு அந்த வீட்டோட சாவியே வந்தாச்சு, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? சித்தி, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? ராத்திரி நல்லா தூங்குனீங்கல்ல? அட, கார்த்திக் எங்கம்மா? அம்மா, அவரு காலையில எங்கயோ வெளியில போயிட்டாரு. நான் கேட்டேன், ஆனா அவர் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. சித்தி, எனக்கு டிஃபன் நான் பண்ணிடவா? இல்லம்மா, மாணிக்கம் பார்த்து பாரு. என்ன சித்தி, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதல்ல? என் கையால செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நானே செஞ்சு தரேன். இல்ல இல்ல, மாணிக்கம் செஞ்சிருவாரு. பெரியம்மா, நான் உங்களுக்காக பாயசம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் அண்ணன் எங்க போயிட்டாரு? அவரு வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையும் கேட்டு செய்யலாம்னு நினைச்சேன். அண்ணன் எங்க போயிட்டாரு? தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. அப்படியா? ஆனா காலையிலயே எங்க போயிருப்பாரு? ராதிகா, இப்படி வந்து உட்காரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன
என்ன அம்மா அர்ச்சனாவோட போன் வந்துச்சா? இல்ல அவ எதுவும் போன் பண்ணல. பேசாம நீயே அவளுக்கு போன் பண்ணி பேசலாமே. எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அர்ச்சனாவை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. இந்த நேரத்துல அவளுக்கு நம்ம ஆறுதல் ரொம்ப தேவை. நீ போய் அவகிட்ட பேசி அவளுக்கு தைரியம் கொடு. அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இப்படி உட்காருமா? உட்காரு. அம்மா, நானும் இதைத்தான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவளே ரொம்ப பயங்கரமா பயந்து போயிருக்கா. இவ பேசுறத கேட்டு அர்ச்சனா இன்னும் பயந்து போயிடுறா. ரொம்ப தப்பு ராதிகா, இது சரியில்லம்மா. அன்பா அவளுக்கு நீ புரிய வைக்கணும். அவளுக்கு நம்பிக்கை கொடு. ஊ மேல அவளுக்கும் நம்பிக்கை வரணும். ஏன்னா நீ அவளை பெத்தவ. அன்பா நீ அவளுக்கு புரிய வச்சினா அவளுக்கும் கொஞ்சம் தைரியம் வரும். இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும்மா. ஏற்கனவே அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா இல்லையா? நீங்களாவது அவளுக்கு ஆறுதலா இருக்கிறீங்கன்னு அவளுக்கு தெரியணும்ல. ராதிகா, நீ மறக்காம அர்ச்சனாவுக்கு போன் பண்ணு. இன்னொரு விஷயம், கொஞ்சம் அவகிட்ட பார்த்து பேசு. உன்னால மட்டும்தான் அவளுக்கு தைரியம் கொடுக்க முடியும். சரிங்க. பயணத்துல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே. இங்க எல்லாரும் நல்லா இருக்கும். அது வந்து நந்தினி போன் பண்ணிருந்தா, உங்களையும் கேட்டதா சொல்ல சொன்ன. அதனால ராத்திரி ஒரு தடவை அவளுக்கு போன் பண்ணிடுங்க. வச்சிடுறேன். அவர் ஹரித்வார் போய் சேர்ந்துட்டாரா? இனிமே நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணி. ஹரித்வார்ல அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்க அவரை பத்திரமா பாத்துக்குவாங்க. ஆமா பெரியம்மா, அங்க பூஜை புனஸ்காரம் பண்ணா பெரியப்பா மனசு அமைதியாயிடும். சரி, நீங்களும் உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. உட்காருறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். அப்புறம் பெரியம்மா, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா அவல் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உப்பு நான் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். அப்புறம் சித்தப்பா, உங்களுக்காக நான் பூரி உருளைக்கிழங்கு பண்ணிருக்கேன். சரி, நான் காலையில இருந்து அர்ச்சனா பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு உங்ககிட்ட கேட்டு கேட்டு செஞ்சேன். அப்புறம் சித்தி, நான் உங்களுக்காக சுட சுட பூரியோட சேர்த்து உருளைக்கிழங்கு உதிர்த்து போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். அது உங்க மருமக செய்யற அளவுக்கு ருசியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா வந்துட்டாரு. அண்ணா வாங்க உட்காருங்க. உங்களுக்காக சுட சுட சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன். கார்த்திக், காலங்கத்தல எங்கப்பா போயிட்டு வர? கார்த்திக், யாரப்பா பாக்க போன? வேலையா போன. புது வீடு பாக்க போனீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆமா, நான் புது வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஏன் கார்த்திக்? என்ன அர்ச்சனா, நீ தோர்த்தர் வந்து உங்க முன்னாடி தானே சாவி கொடுத்துட்டு போனாரு. வீட்டுக்கு போய் தானே ஆகணும். சரி, எப்ப கிளம்புறீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. அதுவும் விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அர்ச்சனா, இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா கார்த்திக், நீங்க நீ யார்கிட்ட இருந்து வாங்கினியோ அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன். கார்த்திக், என்னப்பா நடக்குதுங்க? எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது? நான் அந்த வீட்டு சாவியை திருப்பி கொடுத்துடுவேன்.
ना संजय सरिता ना माँ, निंगे इतना आशा पटिंगे। अम्मा, ये पौधे इंगले नंबरिंग ला माँ, नंगे इंदे बीटे बीटे पोगनो ना आशा पढ़ते इल्ले। ना उंगा पुल्ला माँ, उंगे माले रंबा अनबो चिरके माँ। உங்களோட கார்த்திக் இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாமா இதெல்லாம் அந்த சாவியை திருப்பி கொடுத்ததுல நிரூபணம் ஆயிடுச்சுலமா கடந்த ரெண்டு நாளா என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை வரல நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா பிரச்சனை பெருசா தான் ஆச்சு அந்த வீட்டை அர்ச்சனா பேர்ல தான் வாங்கின இல்லைன்னு சொல்லல ஆனா அது நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த குடும்பத்துக்காக தான் எப்படியோ இப்ப அதெல்லாம் பழைய விஷயம் ஆயிடுச்சு பெரியம்மா இந்த பத்திரங்களை எனக்கு பெரியப்பா கொடுத்தாரு இதை நீங்க வச்சுக்கோங்க அர்ச்சனா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இதெல்லாம் நீ கேட்ட அதே மாதிரி நடந்துருச்சு இந்த வீட்டோட அமைதி சந்தோஷம் திரும்பி வந்துடும்ல இப்பவாது புரிஞ்சுக்கோங்கம்மா இதுல இவளோட தப்புன்னு எதுவுமே கிடையாதுமா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல கார்த்திக் அது நான் போயிட்டு வந்துடுறேம்மா நல்ல வேளை அண்ணன் சாவியை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாரு சாவி போனதும் நம்ம பிரச்சனையோ முடிஞ்சது இல்லையா அர்ச்சனா அம்மா அவர் சரியான முடிவு எடுத்திருக்காரு இல்ல இனிமே நாங்க உங்ககிட்ட கேட்காம எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம் நடந்தது என்னமோ நடந்துருச்சு இனிமே இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் சீக்கிரமா எல்லாரும் டிஃபனை சாப்பிட்டு முடிப்போம் உட்காருங்க சீக்கிரம் சுட சுட பூரிய வைமா அதுக்குள்ள ஆறி போச்சு பாரு அம்மா நான் அவரோட ரூம் கிட்ட டிஃபன் எடுத்துட்டு போய்டுவா சரிமா இந்த எடுத்துட்டு போ so much அந்த வீட்டை திருப்பி கொடுத்து நல்ல காரியம் பண்ணீங்க. இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருக்கீங்க. இப்போ எல்லார் மனசும் எவ்வளவு லேஸ் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கும் இப்போதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏன் கையால ஊட்டி விட போறேன். வாங்க உட்காருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. உன் முகத்துல சந்தோஷம் இருக்கு. நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படியே நடந்துருச்சு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை அர்ச்சனா நீ சந்தோஷப்படுற விஷயம் ஆனால் அதே விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது நான் என்னவோ நான் உனக்கு கொடுத்த பரிசு நீ ரொம்ப அன்பாவும் பத்திரமாவும் வச்சுப்பேன் நினைச்சேன் ஆனால் நீ அதை வாங்கிக்காம திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுற இன்னொரு விஷயம் சொல்லுவா அர்ச்சனா என் மனசு ரொம்ப சுத்தமானதுன்னு நான் நிரூபிக்கிறதுக்காக அந்த வீட்டை திருப்பி கொடுக்கல ஏன்னு தெரியுமா
என் மனைவிக்கு அது பெருசா தெரியலன்றதுனாலதான். உனக்கு அது ஒரு மதிப்பு தெரியல அர்ச்சனா. கார்த்திக் அப்படி சொல்லாதீங்க. அர்ச்சனா வீட்டை திருப்பி கொடுக்கணும் நீ தான் பிடிவாதம் பிடிச்ச. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நீ என்கிட்ட காமிச்சிட்ட. உனக்கு என்னை பத்தி கவலையே இல்லை. நம்ம யோசனைகள் வேற, தேவைகள் வேற. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு என்ன வேணாலும் அதை நீயே பண்ணிக்கோ. அதே போல நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன். இனிமேல் உனக்கும் வருத்தம் இல்லை, எனக்கும் இல்லை. என்ன கார்த்திக் பேசுறீங்க நீங்க? நாம எங்க தனித்தனியா யோசிக்கிறோம்? சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான். கார்த்திக் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் நான் சொன்னேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியவே இல்லல அர்ச்சனா. ஏன் அர்ச்சனா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட அடிக்கடி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா, காதல் ஏற்பட்டா மௌனத்தால கூட நம்மளால பேசிக்க முடியும்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு அவன் முன்னாடியே நான் கத்தி பேச வேண்டியதா இருக்க. இந்த பரிசு என் காதலோட அடையாளம் சொல்றேன். ஆனா ஆனா உனக்கு அது கேட்கவே இல்லல. ஆனா எல்லாரோட சந்தோஷமும் போதும் அர்ச்சனா. நானும் இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும். முதல்ல நீ விளையாட்டா சொல்லிட்டு இருந்த, நான் எல்லாரையும் விட கடைசியா தான் முக்கியம். ஆனா இன்னைக்கு எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. நான் எப்பவும் என்னை கடைசியா வச்சு வச்சு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லல. கார்த்திக் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், இது உண்மை. நான் செஞ்சது எல்லாம், உங்களை செய்ய வச்சதெல்லாம் ஒரே காரணத்துக்காக தான். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை முடிய உங்களுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல இருக்கிற மனசாபங்கள் சரியாகணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட வந்து யாரும் நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன். தெரியும், எல்லாருமே என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அர்ச்சனா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீ எனக்கு துணையா இருப்பேன் நினைச்சேன். கடைசியில நீ என்னன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா என்ன அவங்க முன்னாடி நீ விட்டு கொடுத்துட்டல. உனக்கு மத்தவங்களோட வருத்தம் புரியுது அர்ச்சனா, ஆனா என் கஷ்டம் உனக்கு புரியல. இதனால உனக்கு சந்தோஷம்னா சந்தோஷமா வேற. அட கடவுளே, என்னால ஏன் எதையும் சமாளிக்க முடியல.